Dear friends, அனைவருக்கும் வணக்கம். Welcome back to our channel Jobcom. இந்த வீடியோவில் மீண்டும் ஒரு இந்திய நேவி பதவி நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். என்ன பதவிகள், யார் விண்ணப்பிக்கலாம், என்ன நோட்டிஃபிகேஷன், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணும், டேட் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கிளியராக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேவிக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்புறம் அப்ளை ஆன்லைன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட்டான ஜாப்காமில் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். மறக்காம ஒரு லைக் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறேன் இந்திய நேவி பார்த்தீங்கன்னா 155 வேகன்சிஸ்க்கான ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி தான். இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு ஷார்ட்லைஸ் பண்ணுவாங்க. ஓகே, டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 155 வேகன்சிஸ் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா Jan 2023 ST 23 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 25 February 2022 லாஸ்ட் டேட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கு 12 March 2022 சொல்லியிருப்பாங்க. இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கிற அன்மேரிட் எலிஜிபிள் மென் அண்டு உமன் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே ப்ரோ, என்ன ஆஃபீஸர் பதவின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டாங்க, எஜுகேஷன் பெஞ்ச் அப்புறம் டெக்னிக்கல் பெஞ்ச் கேட்டாங்க. இந்த நேவல் ஓரியண்டல் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நேவல் ஆர்மமெண்ட்டில் வந்து இன்ஸ்பெக்டர் கேட்டகரி, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், அப்சர்வர், பைலட், லாஜிஸ்டிக்ஸ், எஜுகேஷன், டெக்னிக்கல். ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான பதவிகள் தான் இந்த வேகன்சிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டோட்டல் வேகன்சிஸ் பார்த்துறோம். இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் பேஞ்ச் வந்து ஜென்ரல் சர்வீஸ் இருக்கும், நேவல் ஆர்மமெண்ட் இன்ஸ்பெக்டர் கேட்டகரி இருக்கும், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் இருக்கும், அப்சர்வர், பைலட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பைலட் அப்படின்னா கண்டிப்பாக லைசன்ஸ் தேவைப்படும். பாக்கி எல்லா பதவிகளுமே பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் பண்ணவங்க அப்ளை பண்ண முடியும். லாஜிஸ்டிக்ஸ் பொறுத்தவரை வந்து பிஎஸ்சி, பிகாம், பிஎஸ்ஐடி பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். எம்சிஏ, எம்எஸ்சி பண்ணவங்க ஆல்சோ அப்ளை பண்ண முடியும். ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பதவிக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு லைன் பை லைனாகவே காமிச்சிருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக புரிய வரும். அண்ட் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது, இதுக்கு யார் எலிஜிபிள், மென் எலிஜிபிளா இல்லை மென் அண்ட் உமன் எலிஜிபிளா, டேட் ஆஃப் பர்த் என்ன, எல்லாமே சொல்லியிருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 2 Jan 1998 1 July 2003 பிறந்தவர்கள். இந்த ரெண்டு தேதியுமே அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த தேதிக்குள்ளார நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் எலிஜிபிள். ரிலாக்ஸன் எதுவுமே கிடையாது. ஒரு ஒரு பதவிக்குமே ஒரு ஒரு டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். பேசிக்ஸாக முக்கியமான பதவிகள் சொல்லிடுறேன். ஜென்ரல் சர்வீஸ் ஹைட்ரோ கேட்டரி பதில் நிறைய பேர் அப்ளை பண்ணுவீங்க. பிஇ பிடெக் பண்ணவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். ஆனால் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 60% மேலே மார்க் எடுத்துக்கணும். ஃபைனல் இயர் படிக்கிறவங்க ஆல்சோ நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தால் 5th செம் வரைக்கும் மார்க் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 40 வேகன்சிஸ் இருக்குது. ரெண்டாவது பதவிகள் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். லாஜிஸ்டிக்ஸ் பார்த்தாலும் அதே மாதிரி தான், பிஇ பிடெக்கில் என்ன டிசிப்ளின் பண்ணுவாங்க, எம்பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிஎஸ்சி, ஐடி பண்ணுவாங்க, பிஜி டிப்ளமோ கூட ஃபினான்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பண்ணவங்களாம் அப்ளை பண்ணலாம். எம்சிஏ, எம்எஸ்சி பண்ணவங்க ஆல்சோ அப்ளை பண்ண முடியும். 18 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்குமே ஃபைனல் இயர் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். மெயின் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் பிரான்ச் பார்க்கலாம். இதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. எஜுகேஷன் பிரான்ச் பொறுத்தல எம்எஸ்சியில் மேக்ஸ் ஆப்ரேஷன் ரிசர்ச் பண்ணுவாங்க, பிஎஸ்சி மேக்ஸ் வித் பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி எம்எஸ்சியில் ஃபிசிக்ஸ் அண்ட் அப்ளை ஃபிசிக்ஸில் மேக்ஸ் உள்ள பண்ணவங்க அப்ளை பண்ண முடியும். எம்டெக்கில் வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம், கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். வேகன்சிஸ் வந்து 5, 4, 1 குறைவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் எல்லாருமே பார்க்கக்கூடிய முக்கியமான பதவி வந்து டெக்னிக்கல் பிரான்ச். டெக்னிக்கல் பிரான்ச் வந்து இன்ஜினியரிங் பிரான்ச்னு சொல்லுவாங்க. இதில் ஜென்ரல் சர்வீஸ் இருக்கும், எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சும் இருக்கும். இதில் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எனி டிசிப்ளின் கிடையாது, அவங்க டிசிப்ளின் பேரே சொல்லிடுவாங்க. ஸோ பிஇ பிடெக்கில் வந்து 60% மார்க் எடுத்துக்கணும். மெக்கானிக்கல் ஆர் மெக்கானிக்கல் வித் ஆட்டோமேஷன் பண்ணுவாங்க, மரைன் இன்ஜினியரிங் பண்ணுறவங்க, ப்ரொடக்ஷன், ஏரோநாட்டிக்கல், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் நிறைய டிபார்ட்மெண்ட் காமிச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எலக்ட்ரிக்கில் 30 வேகன்சிஸும், ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 15 வேகன்சிஸ் இருக்குது. மெயின் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட்டை அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள், நீங்கள் தெளிவாக ரீட் பண்ணி பாருங்கள், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக புரிய வரும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்சிசி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க, நீங்கள் என்சிசியில் இருந்திருக்கீங்க, உங்களோட சி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா உங்களோட மார்க்ஸில் வந்து 5% ரிலாக்ஸாக அவங்க பண்ணுவாங்க ஃபார் எஸ்எஸ்பிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹூ கேன் எலிஜிபிளில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் படிக்கிறவங்க, கிராஜுவேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தால் 5th செம் வரைக்கும் மார்க் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நீங்கள் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் நிறைய பதவிகளுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க, பட் இருந்தாலுமே ஒரே ஒரு பதவிக்கு மட்டும் தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக 1200 பேரை அங்கே செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது, உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு குவாலிஃபை பண்ணிடுவாங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூ கிளியர் பண்ண வேண்டியது உங்களோட திறமை தான் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எஸ்பி இன்டர்வியூங்கிறது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும்.
ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வருஷத்தில் வந்து ஒரு 3 or 4 times வந்து ஆஃபீஸ் ரெண்டே உங்களுக்கு ஹை கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக எக்ஸஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளியர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் காமிச்சிருப்பாங்க, மெரிட் லிஸ்ட் சொல்லியிருப்பாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைன் மோடு யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஃபைனலியாக படிச்சுட்டு இருந்தால் 5th semester நான் மார்க்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் இன்கேஸ் பிஜி பண்ணிட்டு இருந்தால் பிஜியில் ஃபைனல் செம் பண்ணிட்டு இருந்தால் 7th semester மார்க் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக சொல்லிட்டோம். ஃபர்தராக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது எப்படி அப்ளை பண்ணுறதுங்க வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு ப்ரொவைட் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ணிட்டு 1 by 1 ரீட் பண்ணி பாருங்க. நான் ஏதாச்சும் முக்கியமான பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணி தான் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தர் டவுட்ஸ் ஒன்றுமே சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.